வணக்கம். நான் என்ன கூழை கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே மூக்கு மேலே விரலை வச்சு வாய் பொத்தி அப்படியே ஒரு 3 அடி தள்ளி நின்று அப்படியே எல் மாதிரி நிற்கிறதுக்கு நான் என்ன உதயகுமாரா அண்ணாமலடா? கலைஞர் சமாதிக்கு போனோம், கும்பிட்டோம். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. எங்களுக்கும் திமுகவுக்கும் வேறு வேறு சித்தாந்தம், நாங்கள் எதிர்ப்புங்கிறத கண்டிப்பாக கடைப்பிடிப்போம். ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு 100வது ஆண்டு விழா, அதில் நாணயம் வெளியிடுது மத்திய அரசு. அப்படிங்கும்போது திமுக அதை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நாங்களும் வந்து அதில் கலந்துக்கிட்டோம். அவ்வளோதான், மத்திய அமைச்சர் வந்து கலந்துட்டார், நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம். அதுக்காக எங்களுடைய எதிரும் புதிருமான எதிர்ப்பு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்கள நாங்கள் திட்டுவோம், அவங்க எங்களை திட்டுவாங்க, மாறி மாறி நாங்கள் கழுவி கழுவி ஊற்றிக்குவோம். ஆனால் திமுக பாஜக கள்ள உறவு வச்சுருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாருங்க, அதை தான் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது அரசியல் அனுபவம் இருக்கா? அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் 100வது ஆண்டு விழாவுக்கு நாங்கள் வந்து பாஜகவை நாங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசின வீடியோக்கள் எல்லாமே வந்து 2017 அவர் முதலமைச்சராக வச்சுட்டு சசிகலா சிறைக்கு போன பிறகு எம்ஜிஆர் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாரு. பாஜக பிரதமர் மோடியை வந்து அவர் கூப்பிட்றாரு, ஆனால் பிரதமர் மோடி யாரையுமே அனுப்பிவிடலை. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமே. எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவருக்கு அப்போயே தெரியும், தெரிஞ்சனால அவர் வந்து கலந்துக்கல, யாருமே மத்திய அமைச்சர்கள் யாருமே வந்து கலந்துக்க வைக்கல. அது இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அண்ணாமலை வந்திருந்தார்னா சரியான ஒரு பாயிண்ட்டெல்லாம் எடுத்து பேசியிருப்பார். அவருக்கு வந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க, மரியாதை நிமித்தமாக நம்மளை கூப்பிட்றாங்க, மத்திய அமைச்சரே வராரு, வரும்போது நம்ம கண்டிப்பாக இருக்கணும் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலையும் போய் கலந்துக்கிறாரு. அங்கே சமாதிக்க போகிறாங்க, சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு உதயகுமார் கண்டுபிடிச்சிட்டாரு. திமுக அழிக்காமல் விட மாட்டேன், திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறதுல என்ன அரசியல் நாகரிகம் இருக்குது? அதெல்லாம் அண்ணாமலை பேசினார் தான், அண்ணாமலை திமுக ஃபைல்லாம் கூட்டவர் தான், அமைச்சர்களை பற்றி பேசினவர் தான், அவங்களும் திமுக அமைச்சர்கள் எல்லாமே பேசினவங்க தான், எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசியலில் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். அதுக்காக திமுக பாஜக கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி பேசினது, அது இல்லாமல் உதயகுமார் பேசினதுக்கு பதிலடி கொடுத்துட்டார். உதயகுமார் போல் நான் வந்து நடிக்க தெரியாதுங்க, உதயகுமார் போல் ஒவ்வொரு இதுக்கும் பச்சோந்தியோட நிறமறக்கூடிய ஒரு அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து நம்மளாம் வந்து ஒன்றுமே பேச முடியாது. அவர் வந்து அவர் இதில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவரெல்லாம் அரசியல் அனுபவத்தை பற்றி பேசுகிறாரு, அவரெல்லாம் என்ன மக்களும் தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதிமுக அழிவுப்பதை கொண்டு போகிறதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருந்தார். அண்ணாமலை பேசின அந்த விஷயம் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டே இருக்குது. என்னடா அது, பாஜக திமுக கூட்டணின்னு சொன்ன உடனே இப்படி வந்து காரிக்காரி ரெண்டு பேர், திமுக ஒரு சைடு திட்டுது, பாஜக ஒரு சைடு திட்டுது, செய்தியாளர்களே நம்ம சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்றாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு எடப்பாடி டீம் எல்லாம் வந்து அப்படியே பம்மிட்டு இருக்கிறாங்க, ஆனால் வச்சு செஞ்சு விட்றாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி இன்றைக்கி காலையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமினால் அதிமுக வந்து கட்டமைக்க முடியாதுங்க, ஒருங்கிணைக்க முடியாதுங்க, மக்களோட ஆதரவை எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக இழந்துட்டார், அதிமுக வந்து அவர் கையில் இருக்கிற வரைக்கும் அதிமுக வளர்ச்சி அடையாது, அதிமுக தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். சரி, யார் கையில் அதிமுக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் கையில் அதிமுக இருந்தால் தான் தொண்டர்கள் விரும்புகிறாங்க, ஓபிஎஸ் தான் ஒரு சரியான நபர். அவர் கையில் அதிமுக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்க, திரும்பவும் அதிமுக பழைய பொலிவோடு வரும் அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி பேசினார். அண்ணாமலையோட பர்சனல் ஃப்ரெண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அமர் பிரசாத்தோட வாய்ஸை வந்து அண்ணாமலையோட குரலாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம், விஜய். விஜய் வந்து அக்டோபர் 22ஆம் தேதி வந்து அவருடைய கொடியை வந்து அறிவிக்க போகிறாரு, கட்சி கொடியை அடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. என்ன கட்சி கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கொடி வந்து மஞ்சள் வெள்ளை சிவப்பு, இதில் நடுவில் வாகைப்பு. வாகைப்பூவா, என்னப்பா இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்களில் வீரர்கள் எல்லாமே போருக்கு போகும்போது இந்த வாகைப்பூவை சூடிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு சிம்பாலிக்காக விஜய் சொல்கிற மாதிரி வாகைப்பூவை நடுவில் வச்சுருக்கிறாரு, அந்த கொடிக்கு நடுவில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 4 மாவட்ட முதலமைச்சர்களுக்கும் கொடுக்க போகிறாரு, புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, 4 பேருக்குமே மாநாடு நடத்தும்போது இந்த பத்திரிகை வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய கோட் படம், அதில் வந்து விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பிரேமலதா டைம் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறாரு, பிரேமலதாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டோம் ஏஐ தொழில்நுட்பத்தில் எங்கள் கணவர் விஜயகாந்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் மேலே நான் வந்து நோட்டீஸ் அனுப்புவேன், வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. இது எதுக்காக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் டைரக்டரும் போய் நேரடியாக, வெங்கட் பிரபும் போய் நேரடியாக பிரேமலதாவை எல்லாத்தையும் சந்தித்து, இது மாதிரி நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜய் அந்த அண்ணனை பற்றி ஒரு இது வச்சுருக்குறோம், நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு வந்திருக்காங்க, பேசிட்டு வந்திருக்காங்க. உடனே சரி, இதில் வந்து பின்னாடி ஒரு அரசியல் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு
பிரேமலா தான் ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அரசியலில் வந்து அவர் களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதுல அவரும் தீவிரமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மூணு முக்கியமான விஷயங்கள் தான் அரசியலில் இன்றைக்கி பேசப்பட்ட ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.